ஓம் சாந்தி. இந்த ராஜயோக கல்வியின் மூலமாக நாம் தபஸ்வி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் மனிதனிலிருந்து மகான் நிலையாக வேண்டும், துக்கமில்லாத பிறவி சொர்க்கத்தில் எடுக்க வேண்டும், உண்மையான அமைதியை இப்பொழுது நாம் பெற வேண்டும், துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், முக்தி ஜீவன் முக்தி பிராப்தியினை பெற வேண்டும், இதற்கெல்லாம் வழி ராஜயோகத்திலே தந்தை தெளிவாக காட்டிக்கொண்டு வருகிறார். யாருடைய பக்தி எல்லாம் முடிந்ததோ அவர்களுக்கு ஞானம் கிடைக்கப்பட்டது, தந்தையே வழங்குகின்றார். அதனை கிடைக்கப்பெற்ற ஆத்மாக்கள் சத்தியத்தை நன்கு புரிந்து கொண்டு தபஸ்யா வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். அதில் நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டு பாடமாக ஒரு பாயிண்ட் கொடுக்கின்றார். இன்றைய பாடத்தை பார்ப்போம். அவ்வித்த நிலையில் இருப்பதற்காக தந்தையின் ஸ்ரீமத் குழந்தைகளே, யோசிப்பதை குறைத்து செய்வதை அதிகப்படுத்துங்கள். அனைத்து குழப்பங்களையும் முடித்துவிட்டு தெளிவானவராகுங்கள். பழைய விஷயங்கள் அல்லது பழைய சம்ஸ்காரங்கள் என்ற அஸ்தியை, அந்த சாம்பலை சம்பூர்ண நிலையின் கடலில் கரைத்து விடுங்கள். பழைய பிறவியின் விஷயங்கள் மறந்து விடுவது போல பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள். போன ஜென்மம் போன பிறவியில செய்தது இப்பொழுது கவனம் இருக்கிறதா என்ன? இல்லையே, மறந்து விட்டது. அதே போலத்தான் இப்பொழுது நாம் புதிய பிறவி ஒன்று எடுத்திருக்கின்றோம். நமக்கு மட்டும் தெரியும், இதே இந்த பழைய உடலிலேயே மூன்றாவது கண் திறக்கப்பட்டு ஆத்மா என்ற விழிப்புணர்வு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பழைய கணக்கு வழக்குகளை கொஞ்சம் முடிப்பதற்காகவும் இறைவனுடைய மிக சிரேஷ்ட காரியமான சொர்க்கத்தை படைக்கின்ற காரியத்திற்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற குப்தமான ருத்ர ஞான யஜ்ஞ வேள்வியில் முழு தூய்மையான பிராமணனாக அமர்ந்து செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் தந்தை. அதற்கு அவ்வியக்த நிலையில் இருப்பதற்காக இந்த வாழ்க்கை வாழ்வதே இருந்து கொண்டே இறந்த நிலையில் வாழ்கின்றோம், உயிரோடவே இருக்கின்றோம். எதற்காக? துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காகவும், உண்மையான தந்தையோடு தொடர்பு கொள்வதற்காகவும். அதனால் ஆத்மா என்ற விழிப்புணர்வை மேலுக்கு துல்லியமாக கொண்டு வருகிறோம். சிரேஷ்ட எண்ணங்களால் நான் ஆத்மா, இந்த சரீரத்தில் வீற்றிருக்கின்றேன், ஆனாலும் தந்தையை சந்திக்கும் பொழுது நான் ஆத்ம உணர்வில் தான் செல்ல வேண்டும், எப்பொழுதும் நான் அந்த உணர்வில் இருக்க வேண்டும். அதைத்தான் அவ்யக்த நிலை. அவ்யக்த ஸ்திதி என்றால் நிலை, வெத்தன உடல் உணர்வில் இருப்பது, அவ்யக்த என்றால் ஆத்ம உணர்வில் இருப்பது, உடல் உணர்விலிருந்து விலகி ஆத்ம உணர்வில் இருப்பது. அதைத்தான் மேலும் நிறைய யோசிச்சு யோசிச்சு ஒரு சின்ன விஷயத்த மனச பாரமாச்சுக்கணும். அதனால இப்பொழுது சொல்ற தந்தையை, குழந்தைகளை யோசிப்பதை குறையுங்கள், செயலை அதிகரியுங்கள், எல்லா குழப்பத்திலிருந்து விடுபடதான் இந்த ஞானமே. கர்ம கணக்கு ரகசியெல்லாம் ஆழமா புரிய வச்சுட்டார். ஆகவே நம்முடைய கணக்குழக்கை சீடம் முடிக்க போறோம். அவருடைய நினைவில் இருந்து மீண்டும் மீண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்து விடுங்கள் என்று கூறுகின்றார். அதெல்லாம் பழைய சம்ஸ்காரங்கள். அதாவது பக்தனா இருந்தோம் பாருங்க, அப்பொழுது தீவிரம் கதியை சிந்திச்சு 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 குழப்பிட்டோம். அந்த பழக்க வழக்கத்தை விடுத்து இப்பொழுது தெய்வீக பழக்க வழக்கங்களை வளர்ப்பு செய்யுங்கள் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். ஆகவே தபஸ்வி வாழ்க்கை மிக மிக உயர்ந்த சிரேஷ்டமான வாழ்க்கை, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. ஆகவே இந்த வாழ்வை நாம் மகான் வாழ்க்கையாக வாழ்ந்து அனுபவி மூர்த்தியாக ஆகுவோம். ஓம் சாந்தி.